இருக்குன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க, அது என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் போக போக பார்க்கலாம். தொடர்ந்து திரு கார்த்திகேய சேனாதிபதி, முதல்ல உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த அதிமுக இன்று முனைகிறதா, அந்த சங்கடம் இன்னைக்கு உங்களுக்கு வருதா, எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாதுங்க. இந்த ஒரே நாடு அப்படிங்கறதுல வந்து நம்ம பெடரலிசம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்தியாங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்படி பல்வேறு நாடுகள், 540 ராஜாக்கள் ஆண்டு வந்த, ராஜா ராணிக்கள் ஆண்டு வந்த குட்டி குட்டி நாடுகள், சமஸ்தானங்கள், நாளைக்கு ஆங்கிலேயர்கள் ஆண்ட வந்த பிரசிடென்சி, இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்தி தான் இந்தியான்னு ஒரு நாடை, அது ஒரு 5-6 வருடங்கள் விவாதித்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கி, அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில சில கேரண்டிஸ் கொடுத்து தான் ஒன்று சேர்த்தி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதற்கு பிறகுதான் காஷ்மீர் நம்ம நாட்டுக்குள்ள வருது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிக்கிம்ங்கிறது 1972 தான் நாட்டுக்குள்ள வருது. இப்படி பல்வேறு நாடுகளை, பல்வேறு இன மக்களை, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்துறோம். பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய பிரான்ஸ் நாடு, ஜெர்மன் மொழி பேசக்கூடிய ஜெர்மன் நாடு மாதிரி நம்ம நாட்டு கிடையாது. பல்வேறு இனங்கள், பல்வேறு நாட்டு இனங்கள், தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்த நாடு இந்த நாடு. அதனால இந்த டைவர்சிட்டி அப்படிங்கறத முதல்லயே, அந்த ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு தேர்தல், இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது. இவங்க சொல்லலாம், நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் இந்து, நமது ஆளுநர் அவர்களும் இந்துன்னு. ஆனா நான் வந்து என் பொண்ணுக்கு கொட்டையடிச்சு காது குத்தி கெடா வெட்டுவேன், அதுல வந்து நமது ஆளுநர் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவருடைய இந்து மதம் வேறு, என்னுடைய இந்து மதம் வேறு. இப்படித்தான் இவர்களுக்கு என்ன வேணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே தேர்தல், ஒரே நாடு வந்துட்டு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வர்றாங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ கிளப்புவாங்க. ஆனா நம்மளுடைய தேர்தல் அப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் கல்வி எப்படி நம்ம வந்து இன்னும் முன்னேற வைக்கணும், நம்ம வந்து கதிராமங்கலத்துல நெடுவாசல்ல என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, கார்பன் நம்ம 8 லைன் ஹைவேனால என்ன பிரச்சனை, சேலம் சென்னை ஹைவேனால என்ன பிரச்சனை, தூத்துக்குடியில சுட்டுக் கொன்றதை பற்றி, இது போன்ற விவாதங்கள், முன்னேறக்கூடிய விவாதங்கள், சமூக நீதி பற்றியான விவாதங்கள், கல்வியை பற்றி, பெண் முன்னேற்றத்தை பற்றி, மாநில முன்னேற்றத்தை பற்றி நம்மளுடைய விவாதங்கள் இருக்கும். ஆனா இவங்க அதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் நடத்த அவர்களுடைய முன்னேற்றத்தை பத்தி அவர்கள் விவாதிப்பார்கள். இல்ல, ஒரு பாயிண்ட் இருக்குல்ல திரு சேனாதிபதி, 1967 வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்துல தானே தேர்தல் நடந்தது. இப்ப திமுக 1967 தேர்தலில் தானே ஆட்சிக்கும் வர்றாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது மீண்டும் அந்த நிலைக்கு வர்றோம். 1000 கோடி ரூபாய் செலவாகிறது இந்த இடத்துல மிச்சமாகும், நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். ஒரு லாஜிக் சொல்றாங்களே, இப்ப அடிக்கடி தேர்தல், இப்ப இந்த ஆண்டே 10 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கு, அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்படியான தேர்தல் இருக்கும் போது ஆட்சியாளர்கள் அந்த தேர்தலை மட்டும்தான் மனசுல வச்சு அந்தந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் அந்த இடத்துல ஒரு தொய்வு ஏற்படும் சொல்லக்கூடியதுல லாஜிக் இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனும் ஜெர்மன் நாட்டுடைய பாப்புலேஷனும் ஒரே பாப்புலேஷன். இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா ஐரோப்பியாவோட பாப்புலேஷனோட அதிகமா இருக்கும். அதுக்காக என்டையர் ஐரோப்பியாவுக்கு ஒரே சமயத்துல அந்த ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்களே, யூரோன்னு. அந்த மாதிரி ஐரோப்பிய நாட்டுக்கு முழுக்க ஒரே சமயத்துல தேர்தல் கொண்டு வரலாம்னு சொன்னா ஏற்புடையதா இருக்குங்களா? இல்ல, 67 முன்பா அப்படிதானே இருந்துச்சு. அப்ப அதை திருப்பி கொண்டு வருதுல என்ன சிக்கல்னு கேக்குறாங்க. 67 முன்பாக அப்படி இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1952 தான் இந்திய நாடுன்னு ஒரு நாடு உருவாகி முதல் முறையாக தேர்தலே நடக்கிறது. அந்த 15 வருட காலம் வேற எங்கேயும் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ எல்லா மாநிலங்களிலும் ஒரே சமயத்துல மாநில தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு ஜெனரல் எலெக்ஷன் அன்னைக்கு நடந்துட்டு இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட 7-8 மாநில கட்சிகளுடைய ஆட்சியை அன்று கலைத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இப்படி பல சமயங்கள்ல தேர்தல் நடக்கிறது. 5 வருடங்களுக்கு ஒரு தேர்தல் நடக்கணும்னு தான் நம்மளுடைய இந்தியன் சட்டம் சொல்கிறதோ தவிர, தேர்தல் ஆணையத்தின் சட்டமும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றதோ தவிர,
ஒரே சமயத்துல தேர்தல் நடக்கும்னு எங்கேயுமே சொல்லல. இல்ல ஒருவேளை பாஜக கொண்டு வருதுங்கிற காரணத்துக்காகவே ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை எதிர்க்கிறீர்களா? அப்படியான ஒரு பாயிண்ட் உங்களை நோக்கி வைக்கிறாங்கல்ல. இந்த கடந்த 8 வருட காலமாக பாஜக எந்த ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வந்திருக்குது? ஜிஎஸ்டியா, டிமானிட்டைசேஷனா, எந்த திட்டத்தை பாஜக கொண்டு வந்திருக்கிறது? இவங்க பெருமையா சொல்லிட்டோம். அதற்கு பிறகு நாங்க வந்து பாஜக கொண்டு வந்த திட்டத்தை எதிர்க்கிறோம். இது எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநிலங்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும். அண்ணா திமுகனு பேரை வச்சுக்கிட்டா பத்தாதுங்க. அறிஞர் அண்ணா மாநில உரிமைகளை பற்றி, பெடரலிசம் பற்றி, மாநிலங்களுக்காக என்னென்ன எழுதியிருக்கிறார்னு படிக்கணும். இவங்க எல்லாம் எதிர்கட்சியில தான் இருக்கிறாங்க, பெரிய வேலை இல்ல. உட்காந்து திரு எடப்பாடியார் அவர்கள் எல்லாம் அறிஞர் அண்ணா சொன்னதை படிக்கட்டும், நாங்க சொன்னதை படிக்க வேண்டாம், கலைஞர் சொன்னதை படிக்க வேண்டாம், திராவிட கழகத்தின் புத்தகங்களை படிக்க வேண்டாம். அறிஞர் அண்ணா பேரில் கட்சியை நடத்தி கொண்டு மாநில உரிமைகளை பற்றி, மாநிலங்களை பற்றி, தமிழ் மொழியை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு படிச்சாங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒரு 5% அந்த அறிவை வளர்த்தி கொண்டார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நன்றதாக இருக்கும், அதிமுக கட்சிக்கும் நல்லது. அதை விட்டுவிட்டு பாஜகவுக்கு அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு அவர்கள் ஒரு மாநில கட்சியாக, மாநில கட்சிகளால் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்று நமக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் இப்ப எனக்கு முன்னாடி பேசின விமர்சகர் ஐயா சொன்னாங்க, இப்படி ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டிருந்தாங்க, இது கன்சல்டேஷன் வச்சிருந்தாங்க, அதுக்கு போனா தானே தெரியும். எனக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த விஷயமே பிடிக்கல, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதுக்கு பிடிக்கல. நான் நீ வந்து சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லணும், இல்ல எனக்கு பிடிக்கல, அந்த உணவே எனக்கு பிடிக்காது, நான் வரமாட்டேன். ஒண்ணு அடுத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மீட்டிங்ல திருமதி மம்தா பானர்ஜி, தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் அவர்கள், டெல்லியுடைய முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் அவர்கள், இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், இவங்க யாருமே போகல. கிட்டத்தட்ட 11 கட்சிகள் அன்று அதை வந்து பாய்காட் பண்ணாங்க. அதனால வந்து இவங்க இந்த ஒரு கட்சி ஒரு நாடு ஒரே ஒரு காக்கி ட்ரௌசர் இந்த கதைக்குள்ள எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் எங்க போறாங்கன்னு, நமக்கு தெரியும் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம். அதனால வந்து அதை தொடர்ந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இந்தியா. அப்படி வேணும்னா மறுபடியும் இவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிய கூட்டி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில டிவைட் பண்ணலாம். சரி, நன்றி சேனாபதி. சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன், இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பயப்படுகின்றனர் அப்படிங்கிற கருத்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரிடம் இருந்து வந்திருக்கு. ஏன் தீவிரமா எதிர்க்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான், என்ன பார்வை? ரெண்டு கேள்விகள் நம்முடைய தலைப்புல உள்ளடக்கியிருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவசர அவசரமாக அதிமுக இதை ஆதரிப்பதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கான பதிலை பெரும்பாலும் எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அதிமுக வந்து இன்னைக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களில் விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கருத்து இருக்கு எங்களுக்கு. ஏன்னா வந்து அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய அந்த புறக்கடை வழியாக நுழையக்கூடிய அந்த வாய்ப்பை பாஜக பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே அதிமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக குடியுரிமை திருத்த சட்டம் சட்டமன்றத்தில் வந்து